இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ. யோபு 4:6. டுடேஸ் பைபிள் வேர்ஸ். இஸ் நாட் யுவர் ரெவரன்ஸ் யுவர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் த இன்டெக்ரிட்டி ஆஃப் யுவர் வேஸ் யுவர் ஹோப்? ஜாப் 4:6. போதகர் ஜானுடைய சபையிலே பிரசங்கம் செய்வதில் கெட்டிக்காரனான வாலிபன் ஒருவன் இருந்தான். பிறரை விடவும் தான் நன்றாக பிரசங்கம் செய்ய முடியும் என்ற பெருமை அந்த வாலிபனிடம் சற்று அதிகமாக காணப்பட்டது. ஒரு நாள் போதகர் அந்த வாலிபனிடம், நான் பங்கு கொள்ளும் ஆராதனையிலே நீ தேவ செய்தியை கொடுக்க வேண்டும், அதற்கு ஆயத்தமாக வா என்று கூறினார். அந்த வாலிபனுக்கு இருந்த பெருமை போதகர் கூறியதை கேட்டவுடன் உச்சக்கட்டத்திற்கே போய்விட்டது. பிரசங்கம் பண்ண வேண்டிய நாள் வந்தது. அந்த வாலிபன் நன்கு உடை உடுத்தி இருந்தான். நன்றாக பிரசங்கிப்பதற்கு குறிப்பு எடுத்த ஒரு தாளையும் வேதாகமத்தோடு சேர்த்து வைத்திருந்தான். போதகர் ஜான் வாலிபனை மேடைக்கு அழைத்து சென்றார். பிரசங்க மேடையின் முன் வந்தவுடன் எல்லோரையும் பெருமையுடன் பார்த்தான். அவ்வாறு பார்த்து கொண்டே வேதாகமத்தை திறந்து பிரசங்க குறிப்பை எடுக்க எத்தனைத்தான். அப்போது திடீரென்று காற்று வீசியது. அவ்வாறு வீசின காற்றிலே வாலிபன் எழுதி வைத்திருந்த குறிப்பு ஜன்னல் வழியாக வெளியே பறந்து போய்விட்டது. இதை சற்றும் எதிர்பார்க்காத வாலிபனுக்கு வியர்த்து கொட்டியது. ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு ஒரு சில நிமிடங்கள் பேசினான். உதடுகள் ஒட்டி கொண்டன. வாய் வறண்டு போனது. தலை குனிந்து அவமானத்தோடு மிகவும் பரிதாபமாய் மேடையை விட்டு கீழே இறங்கினான். போதகர் அந்த வாலிபன் அருகில் வந்து அவன் தோளின் மேல் கையை போட்டார். உடனே அந்த வாலிபன் போதகரை பார்த்து, எனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று கூறி மிகவும் வருந்தினான். அப்போது போதகர் அன்போடு வாலிபனை அரவணைத்து, தம்பி, நீ எப்படி இறங்கினாயோ அப்படி மேலே ஏறியிருந்தால் நீ ஏறினது போல இறங்கியிருப்பாய் என்றார். ஆமென கண்பான சகோதர சகோதரிகளே, நாம் தாழ்மையான இடத்தில் இருந்தால் ஒருபோதும் விழ முடியாது. பெருமையினால் உயரமான இடத்திற்கு ஏறி விழுந்தால் பலத்த அடிபடும். ஆகவே தாழ்மையோடு இருப்போம், ஏனெனில் மேன்மைக்கு முன்னானது தாழ்மையே. ஆமேன்.